ஹலோ. சரிங்க, உள்ள வர சொல்றாங்க. பெரிய போலீஸ் கீலீஸ் போகணும் நினைச்ச உனக்கு தான் ஆப்பு. ஒரு அரசாங்க அதிகாரிய கடமை செய்ய விடாம குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்க. சார் குடிங்க சார், நானே சார் பண்ணேன் சார்.
சார் சார் அது ஒண்ணுல சார் குடுங்க சார் போன் குடுங்க சார் சார் அன்லாக் பண்றா விடுங்க சார் சார் போன் குடுங்க சார் சார் பண்றா அன்லாக் பண்றா ஹே சார் அமிதா சார் விடுங்க சார் சார் மனோஜ் பர்த்டே எனக்கு சொன்னா செப்டம்பர் 12 டால் வேற டேய் கில்ரா ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது நீ அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சி கொலாவிட்டு இருந்தீங்களே தீபா எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியும்னா ஏன் நான் தேடிட்டு இருக்கும்போது சொல்லல ஆமாண்டா தப்புதான் பெரிய தப்புதான் நானே அவளை தேடி கண்டுபிடிச்சு உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நல்லா இருங்கன்னு பூ போட்டு வாழ்த்திருக்கணும் பெரிய தப்புதான் மன்னிச்சிரு நீ திருந்தவே போற இப்படியே பின்னாடி சுத்தி ஏங்க அலைய போற ஏய் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏதாவது பேசாத இதுக்கு மேல தெரியறதுக்கு எதுவுமே இல்ல ப்ளீஸ் சாதனா நானே ஆல்ரெடி ரொம்ப குழம்பி போயிருக்கேன் நீ தெளிவாதாண்டா இருக்க நான் தான் மறுபடியும் குழம்பி போய் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் டேய் என்னதான் நடக்குதுங்க கால் பிரியா பிரியா எங்க இருக்க நீ சொல்றபடி பார்த்தா அவ தீபாவா என்னை ஏமாத்திட்டு அடுத்தது அஸ்வினியை அவங்களை மீட் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கல நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே உங்களை மீட் பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு அப்புறம் மனோஜ் தான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி தான் வந்திருக்கணும்ல எஸ் அப்போ கண்ணு தெரியாத ஆளுங்களெல்லாம் அவள் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரியணும் அதான் நானும் மனோஜும் பிளைண்ட்ன்றதை தாண்டி வேற என்ன லிங்க் கண்ணு தெரியாதவன் சமைக்கிறான் தான் எல்லாரும் என் ரெஸ்டாரண்ட்டை தேடி தேடி வந்தாங்க அது எனக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டி கொடுத்தது அதான் என் பிஸ்னஸ்க்கும் உதவுச்சு ஆமாம் நான் கூட இவனை பற்றி எழுதியிருக்கேன் மனோஜ் உங்களை பற்றி பேப்பரில் டிவியில் ஏதாவது வந்திருக்கா நான் அவ்வளோ சீனெல்லாம் இல்லை ஐம் ஜஸ்ட் அ சிம்பிள் மேன் சிம்பிள் மேனை தெரியாம வரமாட்டான் எக்ஸாக்ட்லி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ரெகக்னேஷன் கிடச்சிருக்கும் ஏதாவது அவார்டு வாங்கியிருப்பீங்க இல்லைனா சீஃப் கெஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது பிஸ்கட்டை தள்ளி விடாமல் இருந்திருக்கலாம் விஜய் அவார்ட்ஸ் மாதிரி இருக்கு என்ன வரும் தமிழ்நாடு ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன் ஃபார் ஸ்பெஷலி ஏபிள் ஹே இவங்க உனக்கும் அவார்ட் கொடுத்தாங்கள இது யாரெல்லாம் எந்த வருஷம் எப்போ எதுக்கு அவார்ட் வாங்கியிருக்காங்கங்கிற லிஸ்ட் அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணு சூப்பர் இப்போ இதில் மற்ற டிசேபிள்லாம் இல்லாமல் வெறும் பிளைண்ட் மெம்பர்ஸ் மட்டும் அவார்ட் வாங்கினவங்க வாங்காதவங்க அவங்க டீடைல்ஸ் இந்த லிஸ்டில் இருக்கிறவங்க தான் அவளோட டார்கெட்டாக இருக்கணும் இது வரைக்கும் அவகிட்ட ஏமாந்தவங்க ஏமாற போகிறவங்க எல்லாமே இவங்க தான் அப்போ வேலை ரொம்ப ஈஸி இதில் இருக்கவங்களை காண்டாக்ட் பண்ணாலே முடிஞ்சேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களை ஏமா ஒரு பொண்ணுக்கிட்ட ஏமாந்துட்டீங்களான்னு கேட்டால்
கதை கந்தல் பாதி பேர் தான் ஏமாந்துட்டான் தெரியாமலே இருப்பாங்க. ஒருவேளை தெரிஞ்சாலும் அதை வெள்ள காட்டிக்கு யோசிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப அவன் இந்த லிஸ்ட்ல இருக்க எவனோ ஒருத்தனை காலி பண்ணிட்டு இருப்பானே வச்சுப்போம். அவனை நம்ம கான்டாக்ட் பண்ண உடனே அவன் உஷாராகி ஓடிடுவான். அதுக்கப்புறம் அவளை நம்மளால சத்தியமா பிடிக்கவே முடியாது. ஸோ நாம் அவளை தேடுறோம்னு அவளுக்கு தெரியவே கூடாது. ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி முடியும்? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க, எல்லாத்தையும் தேடி நாம் போயிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எங்களோட ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு சின்ன அசைன்மெண்ட். ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். எங்க இருக்கா? ஈரோட்ல சிக்கிட்டாள. அவ பேரு தீபாவும் இல்ல அஸ்வினியும் இல்ல, வசுந்தரா. அவ சொந்த ஊர் திருச்சி. அங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வேலை பார்த்திருக்கா. எப்பவுமே விற்காத ஒன்று ரெண்டு மாடல் கோல்டு நெக்லஸ் எல்லாம் போலியா ரெடி பண்ணி அடிக்கடி மாற்றி வச்சு ஒரு நாள் கையும் கலவமாக மாட்டிக்கிட்டான். 2013 மேலேருந்து நவம்பர் வரைக்கும் திருச்சி ஜெயிலில் கழிதின்னு இருக்கான். அப்பா கிடையாது, அம்மாவும் அவன் ஜெயிலில் இருக்கும்போது இறந்துட்டாங்க. வேறு யாரும் இல்லையா? அவங்க அம்மாவோட தம்பி பேர் ரவி. அவன் யாருன்னு பார்க்குறியா? பாரு. அப்போ எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்ட் வசுந்தரா. அவன் பணம் மொத்தத்தையும் வலிச்செடுத்துட்டு வரான் பாரு. இப்ப நம்மள பார்த்தா தானே? ஒருவேளை நாம ஃபாலோ பண்றத கண்டுபிடிச்சிட்டாலோ? போச்சு, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இப்ப நாம அவளை பிடிக்கணும், அதான் முக்கியம். போ 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 சரியா இருக்கு, நீங்க விட்டுறாதீங்க மேடம். சீக்கிரம் போங்க மேடம், ப்ளீஸ் சீக்கிரம் போங்க மேடம். என்னையா நடக்குதுங்க? யோ ஒண்ணு இல்லையா, நீ பாத்துட்டு லெஃப்ட்ல போறோம் மேடம். எங்க போறீங்க? நேரா போங்க, ஹாஸ்பிடல் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. யோ சரி போ. எல்லாம் கிறுக்கு போய் புள்ளையலா, லெஃப்ட்ல போகணுங்களா? யோ சுமாரியா, நீ வேற இங்க வேற பிரச்சனை போயிட்டு, நான் மறுபடியும் கூப்பிடுற கால கட்டுனேன். உன் போன்ல சிக்னல் இருக்கா விக்ரம்? தெரியல, செக் பண்ணும். விக்ரம் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் பெருந்துறை ரூட்ல போ. அவுட்டர் போனதும் ஹைவேல இருந்து கட் பண்ணி யாரும் இல்லாத இடத்துக்கு வண்டி விடு. எங்க போற, எந்த வழி, அது இதுன்னு நான் கத்துவேன். என்னமோ ஏதோன்னு விக்ரமும் பதறுவான். அப்ப அவனை நீ அடிச்சு காரை விட்டு தள்ளி பணத்தோட என்னையும் கடத்திட்டு போற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் எஸ்கேப். டிரைவர் எங்க போற? என்னாச்சு?
தெரியல எங்க ரூட் மாறி போறோம். எங்க போற? வண்டி திருப்பு. வண்டி திருப்புன்னு சொல்றல்ல. டிரைவர் ஏன் ரூட் மாறி போற? இந்த ஹாஸ்பிடல் வேணாம் மேடம். நேரா போங்க மேடம். நேரா போங்க மேடம். யோ ஸ்ட்ரைட்டா போங்க. விளையாடுறியா? இறங்கயா முதல்ல? இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா போங்க மேடம். படிக்கணும் மேடம். சீக்கிரம் இறங்குங்க சார். யோ ஃபுல்ட்ட இறங்கயா? இறங்கயா? வரும் இறங்குங்க. சாதனா டோர் டோர் டோர். ஹேய். ஹேய். போமா. நேரா போமா. யாரா நீங்க? நேரா போமா. எடுத்து தொலையாண்டா. மஞ்சு அல்போன்ஸ் கால் பண்ணி அவ எங்க இருக்க செக் பண்ணுங்க. மஞ்சு 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 ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் போ. ஒரு நிமிஷம் வண்டி எடுத்து வண்டி எடுத்து. எதுக்கு நிறுத்துன்னு சொல்றேன்ல. நீ பஞ்சு கூட்டு ஹாஸ்பிடல் போ. நீ அவளை பிடிக்கணும். Are you mad? டேய் நீ போ. போ சாதனா. விக்ரம் இவன் டேய் வண்டி திருப்பிடா. டேய் வருண் பேசுறேன். எவ்வளவு கால் பண்றது உனக்கு? எங்க இருக்காங்க? ஒரு நம்பரை ட்ராக் பண்ண முடியல. எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி என் நம்பரை ட்ராக் பண்ணு. வா நம்பரையா? என்னல உளறத சொல்றல. என் நம்பரை ட்ராக் பண்ணியானு. ட்ராக் பண்ணியா? ஆ பண்ணிட்டேன். இந்த பெருந்துற ரோட்ல தான் உள்ள தாண்டி ஒரு இடம் காட்டுது. நீ சரியா தான் போயிட்டு இருக்க. பிரியா என்னாச்சு? விக்ரம் எதுக்கு வண்டி நிறுத்திருக்கா? தெரியல. எங்க இருக்கோ? எனக்கு ஒண்ணும் புரியல. பிரியா டேய் பிரியா பிரியா கை விடுடா. பிரியா கை விடு. விடுடா அவள. பிரியா பிரியா எங்க இருக்க? பிரியா நீ பிரியா 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 ஏய் விடுடா அவள. பிரியா பிரியா ஆ ஏய் ஆ ஆ
பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க.